வணக்கம், இது உங்கள் வெற்றியின் பக்கம். உங்களுக்கு இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரியை எப்படி ஸ்டோர் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 1, இமிட்டேஷன் ஜுவல்லரிஸை எப்பயுமே ட்ரையாக வச்சுக்கணும். இன்கேஸ் அது ஏதாவது ஈரமாயிடுச்சு அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா டேப் பண்ணி ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈரமாகவே ஸ்டோர் பண்ணால் கலர் சீக்கிரமாகவே மாறி போயிடும், இல்லைன்னா பிளாக் ஆகிடும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி எனாமல் கலர்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒரு வெட் டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலான எந்த ஜுவல்ஸாக இருந்தாலும் அது மேலே தூசியோ அழுக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, இப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர் பாக்ஸஸ் எல்லாமே கம்மி ரேட்லேயே ஷாப்ஸ்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி பாக்ஸஸில் உங்களோட ஜுவல்லரிஸ் எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதில் நான் என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே தனியாக வச்சுருக்கேன், ஸோ மற்ற ஜுவல்ஸோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 4, சின்ன சின்ன ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்ஷனல் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் என்னோடய ஸ்டோன்ஸ் வச்ச இயர் ரிங்ஸ், நெத்தி சுட்டி, மோதிரம் இதெல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ரொம்ப டெலிகேட்டான ஜுவல்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஏர் லாக் பேக்குள்ளே வச்சு வச்சுக்கலாம். ஸோ அதோடய கலர் வந்து ரீட்டெயின் ஆகும், பிளாக் ஆகாமலும் இருக்கும். டிப் நம்பர் 5, இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே காற்று ஈரம் எதுவும் படாமல் பத்திரமாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப் லாக் பேகுக்குள்ளே ஒரு டிஷ்யூ பேப்பரை மடித்து வச்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரோட நடுவில் கேப்பில் இந்த கோல்டன் கலர் ஜுவல்ஸை வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் ஈரம் காற்று எதுவும் படாமல் இருக்கும், அந்த கலரும் ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகும். டிப் நம்பர் 6, கண்டிப்பாக ஷவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஷவர் பண்ணுறது தான் நல்லது. டிப் நம்பர் 7, கண்டிப்பாக இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஜுவல்லரிஸ்க்கு மேலே எந்த விதமான பர்ஃப்யூமும் போடக்கூடாது. பர்ஃப்யூம் படுற இடம் எல்லாமே கொஞ்ச நாளில் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸில் பிளாக் கலராக மாறிடும். டிப் நம்பர் 8, இந்த மாதிரியான இமிட்டேஷன் ஜுவல்லரிஸோட கலர் போகாமல் இருக்கிறதுக்கும் ஷைன் அதிகமாகிறதுக்கும் நெயில் பாலிஷ் ஷைனர், இந்த மாதிரி இருக்க நெயில் பாலிஷஸை அது மேலே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 9, உங்ககிட்ட பிராஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் பிளாக் ஆகிப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தூர தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் லெமன் வச்சு அதை கிளீன் பண்ணிங்கனாவே அதோட பழைய ஷைன் திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சு. டிப் நம்பர் 10, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ இல்லை மேரேஜ்க்கோ போகிறதா இருந்தோம் அப்படின்னா நம்ம மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இமிட்டேஷன் ஜுவல்லரியை போட்டுக்கணும். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணுற ஃபஸ்ட் ஐட்டமும் இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரியாக தான் இருக்கணும். டிப் நம்பர் 11, உங்ககிட்ட ஒரு வேளை நிறைய இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளட்டர்டாக ஒரே இடத்துல கண்டிப்பாக வைக்கவே கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி செக்ஷனல் பாக்ஸஸில் தனித்தனியாக வச்சுக்கலாம். இல்லை மாதிரி இயர்ரிங் கேசஸ் இல்லை சின்ன பாக்ஸஸ் இதிலெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஒரு வேளை ரொம்ப கலர் போகக்கூடிய டெலிகேட்டான ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா காற்று போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பவுச்சஸ் வச்ச ட்ராவலிங் பேக்ஸ்லாம் இப்போ கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 12, எல்லா விதமான ஜுவல்ஸையும் ஒரே இடத்துல வைக்கிறது ரொம்பவே ஒரு தவறான பழக்கம். அதே நேரத்தில் இப்படி ஹேங் பண்ணுறது கூட எல்லா விதமான ஜுவல்ஸையும் ஹேங் பண்ணக்கூடாது. ஒரு சில பீட்ஸால் செய்யப்பட்ட இல்லை கிளாத்தால் செய்யப்பட்ட ஒரு சில ஜுவல்ஸை மட்டும்தான் இப்படி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி மீதி எல்லா ஜுவல்லரிஸுமே செக்ஷனல் பாக்ஸஸ்லேயோ இல்லை சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லேயோ தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டா தான் அதோட கலர் போகாமல் இருக்கும். இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக ஆன்லைன்லேயே கிடைக்குது, நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம்.
இந்த வீடியோல வர டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம வெற்றியின் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்கனைசிங் டிப்ஸோட நான் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற வரைக்கும் சிரித்து மகிழுங்கள். சிரிப்பே சிறந்த மருந்து.